வணக்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு. அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் 1 ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் எல்லாரும் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறதுக்கு அழைப்பேற்று வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகளை நம்ம அமைப்பின் தலைவர் திரு மு அடைக்கலம் அவர்களிருந்து மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் திறம்பட செயல்பட்டு அந்த அமைப்பை வந்து வலுவாக எடுத்து நடத்திட்டு வந்துட்டு கொண்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நிறைய உறுப்பினர்கள் அமைப்புக்குள்ளே வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் வந்து ஏற்கனவே சில குளறுபடிகள் சில விஷயங்கள் வந்து அமைப்பிலிருந்து நிரந்தரமாக இல்லை தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஒரு 2 நிர்வாகிகள் அமைப்பினுடைய பெயரை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே பத்திரிகை வாயிலாக நான் தெரிவிச்சிருந்தேன். அதை வந்து ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்களும் அந்த வந்து அதை வந்து ஒளிபரப்பணும்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ணலை. ஏன் இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு. ஊடகத்துறை நண்பர்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஒரு கமிஷனர் அலுவலகத்தில் கடந்த 26-7 அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். ஒரு மாநிலம் தழுவிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பிலிருந்து வெளியில் வெளியேற்றப்பட்ட தற்காலிகமாக வெளியேற்றப்பட்ட 2 நிர்வாகிகள் திரு மதிப்பிற்குரிய மதிமாறன் மற்றும் மதிப்பிற்குரிய சுரேஷ் பாபு அப்படிங்கிற 2 நிர்வாகிகள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அமைப்பினுடைய பைலா முறைப்படி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து இந்த அமைப்பினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி மாவட்டம் தோறும் மாநிலம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் வந்து போலி ஆவணங்கள் தயாரித்து உறுப்பினர் படிவங்கள் தயாரித்து இந்த அமைப்பின் பெயரையும் பயன்படுத்தி வசூல் ரீதியாக அவர்கள் இந்த வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. குற்றவியல் அதாவது கிரைம் வந்து காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எத்தனை மாவட்டங்களில் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கண்காணிப்பாளர்கிட்ட மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கிறோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. ஒரு அமைப்பினுடைய தலைவர் இங்க இருக்கிறார், நம்ம முன்னாடி இருக்கிறார் திரும்ப அடைக்கலம் அவர்கள். இவருடைய கையெழுத்தை பயன்படுத்தி லெட்டர் பேட் ஒன்று உருவாக்கி இவர் பதவியிலிருந்து வெளிக்கிட்டதா வந்து இவங்க அறிவிக்கிறாங்க ஒரு கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நிவேதா முருகன் ஐயா அவர்கள் வந்து கலந்துகிறதா இருந்தது. நாங்கள் அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து சொன்னேன் சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பைலா இங்கே இருக்கு, பைலா நகல் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட பைலா நகல் இங்கே இருக்கு, இதன் அடிப்படையில் இந்த அமைப்பு திறம்பட செயல்பட்டு இருக்கு, அதன் அமைப்பில் வந்து தலைவரை திரும்ப அடைக்கலாம் அவர்களுக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாத இருவர் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அதுன்னு சுட்டிக்காட்டின உடனே திரு மதிப்பிற்குரிய நிவேதா முருகன் ஐயா அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஆனால் அந்த ஏரியாவில் தரங்கம்பாடி எல்லைக்கு உட்பட்ட பொறையர் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் வந்து காவல் நிலைய அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு. இங்கே இப்போ உங்கள் முன்னாடி இந்த கூடியிருக்கிற இந்த கூட்டம் வந்து 500-1000 பேருக்குள்ளே கூடக்கூடிய கூட்டம். நாங்கள் ஏன் வந்து நம்மளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கூட்டங்களை கூட்டக்கூடாதுன்னு மாண்புமிகு மதிப்புக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே கூட்டப்பட்டிருக்கோம், எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் கடந்த மாதம் வந்து அந்த கூட்டத்தை பொறையார் காவலத்துக்கு உட்பட்ட தரங்கம்பாடியில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது. நான் அந்த காவல்துறையில் பேசுகிறேன், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. ஏங்க, ஒரு போலி ஆவணங்களை தயாரித்து ஒரு அமைப்பு வந்து ஒருத்தர் நடத்துகிறதா வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களை ஒரு மாதமாக சண்டா தொகைங்கிற பேரில் மோசடி பண்ணுறாங்க. ஒரு கையெழுத்து போலி ஆவணம், ஒருத்தருடைய கையெழுத்தை தவறாக பயன்படுத்துகிறோம்னா அது போலி ஆவணம் தான், அது கிரைம் தான் அது. அதன் அடிப்படையில் எல்லா நகைகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு காவல்துறை ஆணையர் அவர்கள்ட்ட வந்து கடந்த 26-ம் தேதி வந்து மனு கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறதா வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் அழைப்பு கொடுத்ததன் அடிப்படையில் இந்த தகவல் அவர்களுக்கு சென்று நேற்றைய தினம் வந்து அழைப்பு வருது. கிரைம் பிரான்ச்சிலிருந்து வந்து தலைவர் அவர்களுக்கு வந்து அடைக்கலம் அவர்கள் அழைப்பு வருது. நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கீங்க, உங்களால் எப்போ வர முடியும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துது. இது வந்து ஒரு நபர் தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா ஒரு நாள் போகலாம், இல்லை ஒரு வாரம் போகலாம், இல்லை 10 நாள் போகலாம், நோ ப்ராப்ளம், பேலன்ஸ் பண்ணலாம். இது ஒரு அமைப்பு, பப்ளிக் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பண மோசடி நடந்துட்டு இருக்கு, போலி ஆவணங்கள் தயாரிச்சு உறுப்பினர் அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, இதை எப்படி தடுக்கிறது? நாங்க வந்து இது எந்த அமைப்புன்னு சொல்ற மாதிரி அவங்க அந்த அமைப்புன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு சட்டம் எதுக்கு இருக்கு, பைலா காப்பி எதுக்கு இருக்கு? இந்த பைலா காப்பியின் அடிப்படையில தான் பதிவுத்துறையில பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு சங்கங்களும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 65,000 சங்கங்கள் வந்து செயல்படாமல் முறையான அறிக்கைகள் தாக்கல் செய்யாமல் இருக்கிறத வந்து நாங்க நிரந்தரமா ரத்து பண்றோம். பண்ணுங்க, இது இப்ப ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், கடந்த ஆண்டு டிசம்பர் 23-ம் தேதி என்று பதிவு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஓராண்டு காலம் நிறைவடையில் இன்னும் நாங்கள் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது.
ஒரு பொருளாளராக இந்த அமைப்பில் பணியாற்றியவர் அவர் வந்து அந்த பணத்தை வந்து ஒரு 600,000 ரூபாய் கிட்ட எடுத்துட்டு ஓடிட்டாரு, கணக்கு தாக்கல் செய்யலை. இப்ப நாங்க ஆடிட்டிங் பண்ணணும். இதை நம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,500 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 12,500 உறுப்பினர்கள் வந்து தெருவில் வந்து போராட்டம் நடத்தினாங்கன்னா இந்த அமைப்பு வந்து அடைக்கலம் அவர்கள் வந்து மோசடி பண்ணிட்டாருன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க நேர்மையை அந்த சங்கத்தை வழிநடத்தி ஆகணும். திறம்பட செயல்பட்டு இருக்கிற இந்த அமைப்புல வந்து சில செயல்பாடுகள் இது போல முரண்பட்ட நபர்களால வந்து இந்த அமைப்புக்கு கடமை ஏற்பட்டிருக்கு. அதை துடைக்கணும், உறுப்பினர்கள்ட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்து அமைப்புல வந்து கமிஷனர் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க வந்து எங்களுக்கு நீதி கொடுங்க அப்படிங்கறதுனால அந்த உறுப்பினர்கள் அப்பாவி உறுப்பினர்களை இது போன்ற கயவர்கள் இருந்து காப்பாத்துங்க, பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடிய அந்த தொகையை வந்து நிறுத்துங்க. கமிஷனரகத்துல மனு கொடுத்துட்டு அன்னைக்கே வந்து எங்களுக்கு தகவல் வருது கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி வசூல் கேட்ட நடந்துட்டு இருக்குன்னு. அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து அங்க இருக்கிற காவல் ஆணையர்கள்ட்ட புகார் கொடுக்குறோம். நாங்க அப்ப அவங்க கேட்கறாங்க எங்ககிட்ட, நீங்க கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்தே ஒண்ணும் நடக்கல, மீடியாவை சந்திச்சு பேட்டி கொடுத்தீங்க, ஒரு சேனல்ல கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இங்க யாச்சிகா ஆனந்த் வந்து கண்ணு முடிச்சுட்டானா போடுறதுக்கு மீடியா இருக்கு. ஆனா ஒரு சங்கத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கு, தமிழகம் முழுக்க வந்து மோசடி நடந்துட்டு இருக்கு. போலி ஆவணங்கள் தயாரிச்சு ஒரு அமைப்பினுடைய தலைவருடைய கையெழுத்தை தவற பிரசுரிச்சு வெளியிடுறாங்க. அதன் மூலமா கமிஷனர் அலுவலகத்துல கிரைம்ல டீம் 2க்கு பாஸ் பண்ணிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க. சரி, நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறதுனால நாங்க போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றோம். எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 4, 3, 7 நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணா எப்படி கால் போவோம்? யார தொடர்பு கொள்ள முடியும்? திரும்ப கமிஷனர் அலுவலகம் போகணும், அதே மாதிரி மனு கொடுக்கணும். எங்களால முடியல, அலைய முடியல. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டமா போய் மனு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்படி இருக்கிற சூழல்ல இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை நம்ம முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகம் முழுக்க வந்து ஒரு 50 லட்சம் பெயிண்டிங் ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் டோட்டலாக வந்து எல்லாமே க்ளோஸ்டு. ஏற்கனவே லாக்டவுன் லாக்டவுன் 2 லாக்டவுன்ல கஷ்டப்பட்டுட்டோம். அடுத்து 3வது வேளை நீங்கள் கொண்டு வர ஆரோக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் கடைபிடிக்க தயாராக இருக்கிறோம். இது போன்ற ஒரு செயல்பாடுகளால் என்ன ஆகுதுன்னா, இது போன்ற தொழிலாளர்கள் லேபர்ஸ், இது முதலாளித்துவம் நிறைந்ததல்ல, லேபர்ஸ் யூனியன். இந்த லேபர்ஸ் யூனியன்ல பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு பிளாட் போறாங்கன்னு அவங்க ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க மாஸ்க் அணிஞ்சிட்டு. இதுல கொரோனா வரப்போறது இல்ல. இது மருத்துவத்துறை வல்லுநர்கள் தெரிஞ்ச ஒரு ஆய்வு அறிக்கை ஏதாவது. அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த கொரோனால இருந்து விடுபடுறதுக்கு சூழல் எப்படி ஏற்படுத்துறீங்க, அதே மாதிரி எங்களுடைய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துல ஒளிவிளக்கு ஏத்தணும், அதற்கு சில கோரிக்கைகளை உங்க முன்னாடி நாங்க வச்சிருக்கிறோம். முதல்ல இந்த கோரிக்கைகளை உங்க முன்னாடி வைக்கிறது பதில எங்க சங்கத்தில் நடக்கிற சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட தற்காலிகமாக பைலா முறைப்படி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் முன்னிலையிலே ஒப்புதல் பெற்று சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட அமைப்பின் முன்னாள் செயலாளர் திரு மதிப்பிற்குரிய மணிமாறன் அவர்களும், முன்னாள் பொருளாளர் திரு மதிப்பிற்குரிய சுரேஷ் பாபு அவர்களும் இந்த சங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி தொடர்ந்து மோசடி செய்து கொண்டிருக்கிறதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதுதான் நாங்கள் முதல்வர் ஐயா அவர்கள்கிட்ட வந்து ஒரு பணிவான கோரிக்கையை அந்த மாடிக்கு பத்திரிகையாளர் மூலமா நாங்கள் கோரிக்கையா வச்சுக்கிறோம். நாங்கள் ஒரு தனி நல வாரியம், எங்களுக்கு வந்து தனி ஒரு நல வாரியத்தை ஒன்று அமைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்காக. கார்பரேட் கம்பெனிங்க ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த பெயிண்டிங் இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தலை விரிச்சாடுது எல்லா இடத்துலையுமே வந்து. ஒவ்வொரு நிறுவனங்களையும் வந்து கார்பரேட் நிறுவனம் எப்படி உள்ள வருதோ அதே மாதிரி தான் இதுலையும். இது வந்து ஒரு சிறு தொழிலாக இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், சின்ன சின்ன நிறுவனங்கள் உள்ள வருதுன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மிகப்பெரிய முதலீடுகள் இருக்கு, இல்லை மிகப்பெரிய முதலைகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள் இந்த மாதிரி ராங் வேலை வந்தவங்களை கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 30 லட்சம் தரேன்னு அவங்களை கவர் பண்ணிடுறாங்க. கவர் பண்ணிட்டு இந்த பிராண்டை தான் நீங்க யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா எப்படி ஒரு மிராக்கல் நடந்துட்டு இருக்கோ, இந்த பிராண்ட் மெடிக்கல் இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி உள்ள வருது. அதே மாதிரி இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த பெயிண்டிங் ரிலேட்டடா வந்து உள்ள வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. அவங்க வந்து இது போன்ற மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்களை மட்டும்தான் கரெக்டாக கவர் பண்ணி அவங்களை வந்து உள்ளே இழுத்து அவங்களுக்கு இந்த கமிஷன் தொகையை கொடுத்து இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய அங்கீகாரம் பெற்று நல்ல குவாலிட்டியோட வந்திருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியான முறையில் வந்து விலை பேசி நிர்ணயம் செஞ்சு விற்க முடியல. இதனால வந்து அமைப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஸோ நிவாரண உதவியும் வந்து இந்த கொரோனா காலங்களில் இந்த லேபர்ஸ் யூனியனுக்கு எங்களுக்காக கொடுக்கணும். இதை பரிசீலனை செய்யணும் அரசு. முதல்ல இந்த சங்கத்தில் நடக்கிற இந்த குளறுபடிகளை தீர்த்து வைக்கணும். நாங்கள் எங்கே நாங்கள் தான் அமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ இன்னொரு அமைப்பு இருக்குதுன்னு அதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். பைலா இருக்கு, அரசு பதிவுத்துறையில் பதிவு செய்த பைலா இருக்கு, நாங்கள் வேற எதுவும் சொல்ல. பைலா படி இந்த அமைப்பு திறம்பட செயல்பட்டு இருக்கு. தொடர்ந்து எங்களுடைய அமைப்பில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ரீதியாக மாநிலம் முழுவதும்
நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டு ஏனைய பிரதேசமான நம்மளுடைய பாண்டிச்சேரியிலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலும் சரி, நம்ம அமைப்பு வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. அரசு உடனடியாக எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து மற்றும் தீர்மானிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு? யாரு உழைக்கிற எங்க அமைப்பு இருக்கு அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. தீர்மானிக்கக்கூடிய சக்தியை எப்படி வர்றாங்கன்னா, இந்த மாதிரி குறுக்கு வழிகளில், இந்த மாதிரியான தவறான வழிகளில் இந்த சுரேஷ் பாபு மதிமரம் மாதிரி உள்ள ஆட்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த நிவாரணத்தை, பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து அவங்க மூலமா இந்த மாதிரி கருத்துக்களை திணிக்கிறது. இதனால மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் இது நடக்காம இருக்கணும். இது போன்ற கயவர்களை உடனடியாக அரசு, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அரசின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் அழைத்து அவர்கள்ட்ட உரிய விளக்கத்தை கேட்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக அவர்கள் செய்யும் இந்த தவறான காரியங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமாக வச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு பத்திரிகை ஊடக நண்பர்களே, இதை கொஞ்சம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மற்ற பிரசங்களுக்கு வராத நண்பர்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. உங்க முன்பு பேசுறோம், இது ஒரு சாதாரண அமைப்பாக தெரியுது, இதே முதலாளிகள் அமைப்பாக இருந்தால் வந்து பெருசாக பேசப்படும், இது நாங்கள் தொழிலாளர்கள் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாதான் முதலாளிகள் உருவாக முடியும். எனவே எங்களுடைய தொழிலாளர்களுக்கான அந்த அமைப்பான அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் இந்த பணிவான கோரிக்கையை ஏற்று அனைத்து ஊடக நண்பர்களும் உடனடியாக அதை கொஞ்சம் பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு, தமிழக அரசுக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த கருத்தை கொஞ்சம் அவங்க சேர்ற மாதிரி கொஞ்சம் சேருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நண்பர்களே, நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கணும். அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் புரிமுகர் தெரிஞ்சிருக்கலாம். அதன் அடிப்படையில் வேணா அவங்க வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து இவங்களை இயக்கிறது வந்து கார்பரேட் நிறுவனங்கள் தான். இந்த பெயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இல்லை ஏசியன் பெயிண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறேன், இது மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து லேபர்ஸ்க்கான அந்த ஊதியத்தை அவங்க தீர்மானிக்கிறாங்க. பிரதர், ஒரு சிம்பிள்னா ஒரு சின்ன விளக்கம் தான். ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருளை வாங்கும்போது கடைக்கட்ட நம்ம கேட்குறோம், சார் ஏதாவது லேபர் இருந்தால் சொல்லுங்கள் சார், பெயிண்டர் யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்கன்னா அவர் என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு லிங்க் வச்சுருப்பான், அந்த ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரங்க அவங்க கான்டாக்ட் கொடுப்பாங்க, இவங்களை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த லேபருக்கான தீர்மானத்தை தீர்மானிக்கிறது யாருன்னா, இந்த பெயிண்டர்ஸ், ஐ மீன் பெயிண்டர்ஸ் மீன் இந்த பிரைவேட் கம்பெனியை, இந்த ஏஜென்சிங்க, அவங்க தான் வந்து இந்த போன்ற தவறான நபர்களை இயக்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். 12,500 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் முறையாக வந்து பதிவுத்துறையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை வந்து இவங்க சீர்குலைக்குங்கிற நோக்கத்தில் வந்து நாங்கள் தான் அமைப்பு, அவர் இல்லை அப்படின்னு, இது மாதிரி இனி வரும் காலையில் அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா அது நிச்சயமா நடக்கும். நாங்கள் வந்துட்டு சோசியல் மீடியா மூலம் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தோம். எங்களுடைய முகநூல் பக்கத்தை வந்து ஒரு 100,000 பேர் இந்த முகநூல் ஃபாலோவர்ஸ் இந்த முகநூல் பக்கத்தை முடக்கிட்டாங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குலை மிரட்டல் வந்துருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் வந்து பாயிண்ட் ஏறும், பெயிண்ட் வாங்கினா இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த பொறுப்பில் இருக்க மாவட்ட செயலாளர், பொருளாளர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பாயிண்ட் ஏறலை, ஃபாலோ பண்ணுறாங்க கம்பெனிகள் வந்து. ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம். நேரடியாக வந்து கம்பெனிகள் வந்து வேலை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா எல்லா விலைவாசி உயரும் ஏறிட்டு இருக்கு. எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள கார்பரேட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தொழில் போட்டினால வந்து நாங்கள் வந்து நேரடியாக போய் வேலை எடுக்க முடியலை. எங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க போயிட்டு வேலை எடுத்துடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 800 சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மொத்தமாக வந்து பெயிண்ட் நிறுவனங்கள் வந்து தயாரிப்பு எல்லாமே அவங்களே பண்ணுறதுனால ரேட்டு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் 10 ரூபாய்க்கு பார்க்குறவங்களும் அவங்க 6 ரூபாய்க்கு எடுத்து பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அதை எடுத்து பார்க்க முடியாது. ஆனால் பார்க்குற அந்த வேலை, அதே வேலை எங்கிட்ட தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை, இதான் தொழில், நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கிறோம். அப்போ அதே வேலையை வேறு வழி இல்லாமல் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து கான்ட்ராக்டர்கள் வந்து கடலில் தள்ளப்படுறாங்க. சனிக்கிழமை ஆனால் சம்பளம் கொடுக்க முடியல லேபர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இந்த சிறு தொழிலாக இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுது.
அதனால இதுல அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். அரசு கிட்ட வந்து நாங்க முறைப்படியும் வந்து இந்த கோரிக்கையை வந்து காவல்துறை மூலமா வச்சிருக்கிறோம். முதல்ல இந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்கணும்னு சொல்லி, அது இல்லாம நாங்க வந்து தலைமை அலுவலகத்துல போயிட்டு மனு கொடுக்கறதுக்கும் தயாராகிட்டு இருக்கோம். முதல்ல வந்து இந்த தவறுகளை வந்து இம்மிடியட்டா வந்து தடுத்து நிறுத்தணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிறுத்திட்டாங்கன்னா நாங்க அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து இந்த லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீ தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுல நம்ம முதல்ல இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லேபர்ஸ்களுக்கு முதல்ல வேலை இல்லை. இதுல நார்த்ல இருந்து டீம் டீமா கொண்டுட்டு வராங்க, ஒவ்வொரு செட்டப் போட்டு அங்கிருந்து ஃபார்ம் பண்ணி ஒரு 50 பேர் 100 பேர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க பெயிண்டர்ஸ். இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, அவங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவங்க உள்ள வரும் பொழுதுதான் இந்த சம்பளம் வந்து வேற்று விதமா வந்து இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களால நியமிக்கப்படுகிறது. அதுதான் நான் கண்டிக்கிறோம். இது ஒரு வேலை வந்து அரசு பரிசீலனை செய்யலைன்னா எங்க வயிற்று பொழப்பு, எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்க வீதியில் இறங்கிதான் போராடணும். நான் திரும்பவும் சொல்றேன், இது லேபர்ஸ் யூனியன், இது முதலாளித்துவம் நிறைந்த அமைப்பு கிடையாது. நாங்க வீதிக்கு வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு அமைதி போராட்டமா இருக்கும் எங்க வாழ்வாதாரத்தை நோக்கி. வேற வழி எங்களுக்கு தெரியல.